Students, now we are going to discuss about classification of organic halogen compound. Organic halogen compounds. The halogens means halogens means fluorine, chlorine, bromine, iodine. These are halogens. So the organic halogen compound. So organic halogen compound classification. There are two types of classification. One is based on the number of halogen atoms. வந்து ஹைபிரிடிசேஷன்ஸ் பேஸ் பண்ணி டூ டைப்ஸ் அப்படிச்சிருக்காங்க. ஆர்கானிக் ஹாலஜன் காம்பவுண்ட் கிளாஸிஃபை இன் டூ டூ டைப்ஸ். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். அனதர் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஹைபிரிடிசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம். கார்பன் அட்டாச் டு தி ஹாலஜன். ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுடைய ஹைபிரிடிசேஷனை டிபெண்ட் பண்ணி ஒரு த்ரீ டைப்ஸாக கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். நம்பர் ஆஃப் ஹாலஜன் மீன்ஸ் அட் ஒரு ஒன் ஹாலஜன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது மோனோ ஹாலஜன் சொல்லுவோம். மோனோ ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ ஹாலைட்ஸ். அதே டூ ஹாலஜன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா மீன்ஸ் டூ நம்பர் ஆஃப் டூ இருந்துச்சுன்னா டை ஹாலஜன் சொல்லுவோம். த்ரீ இருந்துச்சுன்னா ட்ரை ஹாலஜன் சொல்லுவோம். ஸோ மோர் தென் த்ரீ இருக்கும்போது பாலி ஹாலோ காமோன்னு சொல்லுவாங்க. பாலி ஹாலோ காமோன்னு சொல்லுவாங்க. த்ரீ அண்டு மோர் தென் த்ரீ இருந்தாவே எனது பாலி ஹாலோ காமோன் சொல்லிடுவாங்க. மோனோ ஹாலோ காமோன்ஸ்னால் ஒரே ஒரு ஹாலஜன்ஸ், அது எனி ஒன் ஹாலஜன்ஸ், பிஆர்சிஎல்ஐ கூட இருக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ சிஹெச் த்ரீ சிஎல் பான் குளோரோமீத்தேன் சிஹெச் த்ரீ. நம்பர் ஆஃப் ஹாலஜன் பேஸ் பண்ணி ஒரு ஒன் ஹாலஜன் தான் மோனோ ஹாலஜன் சொல்லுவோம். டூனா டை ஹாலோ ஹாலஜன் காமன் சொல்லுவோம். ஓகே, ஹாலஜன் பிஆர் இருக்கலாம் அல்லது சிஎல்பிஐ எது வேணாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் அல்லது மோனோ ஹாலோ காமன்ஸ். அது எக்ஸாம்பிள் வந்து சி டூ ஹெச் ஃபைவ் பிஆர் கொடுத்துருக்கலாம் அல்லது சிஹெச் த்ரீ சிஎல். ஸோ அதுமாரி ஒன் ஹாலஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எல்லாமே மோனோ ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ பாலி ஹாலோ காமௌண்ட்ஸுங்கிறது நம்ம த்ரீ ஹாலஜன்ஸ் கூட இருக்கலாம் இல்லை மோர் தென் த்ரீ இருந்தால் கூட அது பாலி ஹாலோ காமௌண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் எஸ்பி டூ கார்பன் பாண்ட் எக்ஸ் சி பாண்ட் எக்ஸ் பாண்ட் சொல்லக்கூடியது. அதில் வந்து வினைல் ஹாலைடு ஒன்று இருக்குது. ஸோ எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன் இருக்குது. ஸோ எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன் அண்டு எஸ்பி டூ ஹைபிரிடிசேஷன். வாட் இஸ் இஸ் ஹைபிரிடிசேஷன் அப்படிங்கிறப்ப கார்பனுடைய இந்த சி பாண்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா, சி பாண்ட் எக்ஸ்னால் எக்ஸ் ஹாலஜன்ஸ் பாண்டட் கார்பன் வந்து அந்த கார்பன் வந்து எஸ்பி த்ரீ, ஒன்று வந்து எஸ்பி டூ, ரெண்டு டைப் ஆஃப் கார்பன் இருக்குது. ஸோ எஸ்பி த்ரீனா என்ன மீனிங் அப்படின்னா கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஃபோரு. கார்பனுக்கு வந்து டூ எஸ் டூ டூ பி டூ, தட் இஸ் கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். டூ எஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டால், டூ பி ஆர்பிட்டாலுங்கிறது த்ரீ ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், த்ரீ பி ஆர்பிட்டாலுங்கிறது த்ரீ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டூ எஸில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டில், ஒன் டூ, இந்த டூ தான். இது டூ பியில் ரெண்டு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டூ எஸ் ஆர்பிட்டால், இது டூ பி ஆர்பிட்டால். எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அங்கே ஜம்ப் ஆயிரும் இங்கேருந்து. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்கே ஜம்ப் ஆகி வந்துடும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எலக்ட்ரான் இருக்கும். ஃபோர் திஸ் ஒன் இஸ் ஃபோர் அன்பேட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த ஃபோர் அன்பேட் இது கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ். ஃபோர் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் ஆட் வித் அதர் ஆர் இட் செல்ஃப் பாண்ட் வித்து அதர் செல்ஃப் ஆர் அதர் ஆர் இட் செல்ஃப் இட் இட்ஸ் கூட பாண்ட் ஆகக்கூடியது தான் கார்பனை வேலன்சி ஃபோர் கூட பாண்ட் பண்ண முடியும். இந்த ஃபோர் எலக்ட்ரான் பாண்ட் வித்து நெய் அதர்ஸ் ஆட்டம் அல்லது இட் செல்ஃப் கூட பாண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே சிக்மா பாண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் இஸ் எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன் சொல்லக்கூடியது. எஸ் ஆர்பிடால் அண்டு பி ஆர்பிடால் மூணு இருக்குது. ஸோ எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன் கார்பனுங்கிறது எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன். மூணுமே நாலுமே சிக்மா பாண்டாக இருந்தால் எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன். நாலுமே எஸ்பி த்ரீ நாலுமே சிக்மா பாண்டு பாண்ட் ஆகிருச்சுன்னா அது எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அதர்வைஸ் ஒரு பை பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இது இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போ எஸ்பி டூ ஹைபிரிடிசேஷன் வரும். பை பாண்ட் வந்து ஹைபிரிடிசேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ பை பாண்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து அது ஹைபிரிடிசேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போ எஸ் பி டூ அப்போ எஸ்பி டூன்னு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கார்பன் ஹாலஜன் பாண்டட் கார்பன் ஹாலஜன் பாண்டட் கார்பன் வந்து எஸ்பி த்ரீ ஹைபிரிடிசேஷனாக இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா அல்கைல் ஹாலைட், அல்லைலிக் ஹாலைட்ஸ், பென்சைல் ஹாலைட், ஐசைக்ளிக் ஹாலைட்ஸ் கிளாஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஹாலஜன் பாண்டட் கார்பன் வந்து எஸ்பி த்ரீ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அல்கைல் ஹாலைட் அப்படின்னா எங்கேயுமே டபுள் பாண்டே இருக்கக்கூடாது, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது பேர் அல்கைல் ஹாலைட்னு சொல்லுவோம். அல்கைல் ஹால்னா காமன் நேம், ஹாலோ அல்கேன்ஸ் அப்படிங்கிறது ஐயூபக் நேம் யூஸ் பண்ண போகிறோம்.
வாட்டர் CH3 CH3 CH2 bond Cl. So this is alkyl halide. This carbon is sp3 hybridization. How many bond here? sp3 hybridization. Two bond, rendu H. So ellame indha naalu carbon me sigma bond da. Naalu bond me sigma bond da. So appo adala idu sp3 hybridization. Naalu bond me enadhu sigma bond a irukradala idu vandu sp3 hybridization. Cl bonded carbon vandu sp3 hybridization. Nalla therinjinga. So Cl bonded carbon vandu Cl bonded carbon நாலுமே sigma bond ஐ means double bond இல்லாம single bond இருந்தாலே அது sigma bond 1 2 3 4 so அதனால இது s ஒரு orbital b மூணு orbital so sp3 hybridization Cl bonded so இது இது ஒன்னு alkyl halide இதோட எடுத்துக்கலாம் அல்லது br எடுத்துக்கலாம் next one allylic halides allylic halides அப்படினா Cl bonded carbon க்கு next carbon ல Cl I means halogen bonded carbon la undu kandipa undu enna irukano rendu h irukano so next carbon la double bond irunduchna next carbon la double bond present a irunduchna idu per allylic halide nadathum next bond la so avana inda carbon is cl bonded carbon is sp3 hybridization da idu cl not carbon idu chlorine chlorine bonded carbon actually sp3 hybridization sp3 but ana idu naalume sigma bond da idu naalume sigma ana idu sp3 hybridization da ஆனால் டபுள் பாண்ட் எங்கே ப்ரெசண்டாக இருக்கணும் ஸோ ஆல்ஃபா இந்த நெக்ஸ்ட்டு இந்த அந்த சிஎல் பாண்டுக்கு நெக்ஸ்ட் கார்பன் கார்பனில் வந்து டபுள் பாண்ட் இருந்தால் அந்த அந்த குரூப் பேர் அல்லைலி ஹாலின்னு சொல்லுவோம் இது பேர் என்னது அல்லைல் குளோரைடு அல்லைல் குளோரைடு சிஎல் பாண்டட் கார்பனுக்கும் நெக்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கணும் ஆனால் நம்ம எதை பேஸ் பண்ணி கிளாஸ்ஃபை பண்ணுறோம் சிஎல் பாண்டட் கார்பன் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன் வாட் இஸ் மை sp3 ஹைபிரிடைசேஷன் 4 சிக்மா பாண்ட் ப்ரெசண்டாக இருக்கணும் ஐ மீன்ஸ் டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது ஸோ இப்போ சிஎல் பாண்டட் கார்பனை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ்ஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்சைலிக் ஹாலிட்ஸ் ஸோ பென்சைலிக் ஹாலிட்னா ஒரு பென்சின் ரிங் இருக்கணும் பென்சின் ஐ மீன் C6H6 ஸோ அதில் CH2 குரூப் இருந்தால் C6H5 CL அப்போ இந்த CL bonded carbon தட் திஸ் கார்பன் திஸ் கார்பன் ஆக்சுவலாக அது sp3 hybridization sp3 hybridization ஸோ நாலுமே சிக்மா பாண்டு ஸோ திஸ் இஸ் ஒன் இஸ் பென்சைலிக் குரூப்ஸ் இதான் பென்சைல் ஹாலின்னு சொல்லக்கூடிய பென்சைல் அப்படின்னா இந்த குரூப்ஸ் பேர் தான் பென்சைல் CCH5 CH2 bond இஸ் பென்சைல் திஸ் ஒன் இஸ் CL பென்சைல் குளோரைடு விச் இஸ் பென்சைல் C6H5 ஸோ இது பேர் ஃபினைல் அதே CCH5 bond CH2 திஸ் ஒன் இஸ் பென்சைல் சிஎல் இருந்தால் பென்சைல் குளோரைடு சிஎல் பாண்டட் கார்பன் ஆல்சோ sp3 ஹைபிரிடைசேஷன் sp3 நாலுமே சிக்மா பாண்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் sp3 ஹைபிரிடைசேஷன் பென்சைல் அப்படின்னா பென்சின் ரிங்கில் டைரெக்டாக சிஎல் பாண்டாக இருக்கக்கூடாது சைடு சைடில் ஒரு சிஹெச் குரூப் சில பாண்டாக இருக்கணும் CH2 பாண்டாக இருக்கணும் டைரெக்டாக இருக்கக்கூடாது பென்சின் ரிங்கில் டைரெக்டாக இல்லாமல் அதுக்கு அடுத்த சைடு சைடில் ஒரு அல்கைல் குரூப்பில் CH2 இஸ் பென்சைல் அதில் சிஎல்ஓ அல்லது பிஆர் சிஎல் இருந்தால் குளோரைடு பிஆர் இருந்தால் ப்ரோமைட் சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட்டு அலிசைக்ளிக் ஹாலிட்ஸ் அலிசைக்ளிக் ஹாலிட்ஸ் அப்படின்னா இங்கே வருது திஸ் ஒன் இஸ் சைக்ளோப்ரோமைன் சைக்ளோப்ரோபைன் திஸ் ஒன் இஸ் சைக்ளோபியூட்டேன் சைக்ளோபென்டேன் திஸ் இஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ஐ மீன்ஸ் எல்லாமே CH2CH2 இருக்கணும் ஸோ இந்த எப்படி இருந்துச்சுன்னா சை அதாவது குளோரோ சைக்ளோப்ரோபெயின் இந்த குளோரோ சைக்ளோபியூட்டேன் இங்கே குளோரோசைக்ளோபென்டேன் குளோரோசைக்ளோபென்டேன் ஸோ திஸ் கார்பன் இஸ் இந்த sp3 திஸ் கார்பனோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3 எல்லாமே சிக்மா பாண்டு டபுள் பாண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே சிக்மா பாண்டாக இருக்கும் சிக்மா பாண்ட் இருந்துச்சுனாவே அது sp3 ஹைபிரிடைசேஷன் தான் 4 சிக்மா பாண்ட் இருந்தால் அது sp3 ஹைபிரிடைசேஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் த காம்பவுண்ட் கண்டெய்னிங் CX மீன்ஸ் அட் ஹாலஜன்ஸ் பாண்டட் கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன்னா CL மீன்ஸ் ஹாலஜன்ஸ் பாண்டட் கார்பன் இங்கே பாருங்கள் CL திஸ் ஹாலஜன்ஸ் பாண்டட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருக்கும் 1H அனதர் இஸ் CH2 ஸோ சிஎல் பாண்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருந்தால் அது பேர் வினைல் ஹாலைடு ஸோ இதில் ஹவு மெனி பாண்ட் 1, 2, 3, 4 இருக்குது ஸோ இந்த டபுள் பாண்டு வர இடத்துல ஒரு பாண்ட் வந்து பை பாண்டு ஒன்று தான் சிக்மா பாண்டு அப்போ டோட்டலாக ஹவு மெனி சிக்மா பாண்டு சிக்மா பாண்ட் சிக்மா பாண்ட் 3 சிக்மா பாண்ட் இருக்குது ஸோ அதில் ஒரு sp ஆர்பிட்டால் ரெண்டு பி ஆர்பிட்டால் ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன் சிஎல் பாண்டட் கார்பன்
எஸ்பி டூ ஹைபர்டிஷன். அந்த டபுள் பாண்டில் இருக்கக்கூடியது ஒரு வந்து பை பாண்டு, பை பாண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு பை எலக்ட்ரான் இருக்குது. பை எலக்ட்ரான் இஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஹைபர்டிசேஷன். ஸோ அதில் த்ரீ சிக்மா பாண்டு. ஸோ எஸ்ஸில் ஒரு ஆர்பிட்டால், பியில் ரெண்டு ஆர்பிட்டால். ஸோ எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ வாட் இஸ் வினைல் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அலைல். ஸோ அலைல் மீன்ஸ் அட் சிஎல் பாண்டட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அலைல். ஸோ அதே வினைல் இருந்தால் அந்த ஹாலஜன் பாண்டட் கார்பன்லேயே சிஹெச் டூ இருந்தாலுமே பாண்ட் போட்டுக்குங்க. ஸோ சிஎல் இருக்கலாம், சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் பாண்ட் சிஎல். ஸோ தட் இஸ் ஒன் இஸ் வினைல் ஹாலஜன்ஸ் சிஎல் பிஆர் சாய் எது வேணால் இருந்துக்கலாம். ஸோ பாண்ட் போட்டுருங்க. அந்த பாண்டட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐ மீன்ஸ் இட் ஒன் பை பாண்ட். ஸோ ஹவு மெனி சிக்மா பாண்ட் ரிமைனிங், எல்லாமே சிக்மா பாண்டு தான். இந்த ஹச் சி பாண்ட் ஹெச் ஆல்சோ சிக்மா பாண்டு, த்ரீ சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ அதில் எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன் கார்பனுடைய ஹைபர்டிசேஷன் அப்படின்னா இன்டர்மிக்ஸிங் ஆஃப் ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால் ரெண்டு பி ஆர்பிட்டல் வந்து இன்டர்மிக்ஸிங் ஆகுது. ஸோ தட் இஸ் எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன். நெக்ஸ்ட் ஒன் அரைல் ஹாலைடு. அரைல் ஹாலைடு அப்படின்ஸ் ஹாலோ அரின்ஸ் டைரெக்டாக பென்சென்ட்ரிங்கில் பவுண்டாக இருக்கணும். பென்சென்ட்ரிங் மீன்ஸ் அட் சி சிக்ஸ் ஹச் சிக்ஸ் இதை பென்சென்ட்ரிங் டைரெக்டாக பாண்டாக இருந்தால் அது சிஎல் பாண்ட். திட் இஸ் கார்பன் இஸ் இது ஒன் இஸ் பை பாண்ட், ஒன் வந்து பை பாண்ட் இருக்குது, மீதான் மூணு சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் கார்பன் ஆல்சோ எஸ்பி டூ. பென்சென்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன், எல்லா இடத்துலையுமே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் தி பாண்ட் இஸ் பை பாண்டு, ஒன் ஆஃப் இஸ் சிக்மா பாண்டு. பை பாண்ட் இஸ் நாட் பார்ட்டிசிபேட் இன் பை எலக்ட்ரான்ஸ் நாட் பார்ட்டிசிபேட் ஹைபர்டிசேஷன். ஸோ அது எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன். ஸோ சிஎல் டைரெக்டாக பென்சென்ட்ரிங்கில் பாண்டாக இருந்தால் அது பேர் அரைல் ஹாலைடு சொல்லுவோம். அதே சைடில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, பென்சைல் ஹாலைடுன்னு சொல்லியிருப்போம். டைரெக்டாக எல்லாமே சைடில் ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா ஸோ அரைல் ஹாலைடு. அரைல் ஹாலைடு தட் இஸ் குளோரோபென்சின், இது வினைல் குளோரைடு. வினைல் குளோரைடு இது குளோரோபென்சின். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஹாலோரின்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஹைபர்டிசேஷன். ஹைபர்டிசேஷன் அப்படிங்கிறதுல எஸ்பி த்ரீ ஹைபர்டிசேஷன் அண்டு எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன். ஸோ இது த்ரீ டூ டைப்ஸாக நம்ம ஹாலஜன் பாண்டட் கார்பன் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. எஸ்பி த்ரீ அப்படின்னா நாலுமே சிக்மா பாண்டாக இருக்கணும், கார்பன் பாண்டாக இருக்குது எல்லாமே சிக்மா பாண்டாக இருந்தால் எஸ்பி த்ரீ. அதில் வந்து ஒன்று வந்து பை பாண்டாக இருந்தால் ஒன்று மீதம் ஒன் பை பாண்டாக இருந்தால் மீதம் மூணுமே சிக்மா பாண்டாக இருந்துச்சுன்னா அது எஸ்பி டூ ஹைபர்டிசேஷன். ஸோ கிளியராக என்ன சொன்னாங்க, ஹாலஜன் பாண்டட் கார்பனை மட்டும் தான் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாலோ அல்கேன்ஸோடைய அனதர் டைப்ஸ், மோனோ ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ், அதான் ஹாலோ அல்கேன்ஸ். ஹாலோ அல்கேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் ஜென்ரலி ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஆர் பாண்ட் எக்ஸ், அதான் ஜென்ரல் ஃபார்முலா ஆர் எக்ஸ். எக்ஸ் லைக் தட் ஹாலஜன் சிஎல்பிஆர் ஐன்னு இருக்கலாம். ஆறுங்கிறது அல்கைல் குரூப்ஸ், அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், மெத்தில் எத்தில் ப்ரொபைல் எது வேணாலும் அல்கைல் குரூப்ஸாக இருக்கலாம். அல்கைல் குரூப்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா, அல்கைல் குரூப்புடைய ஜென்ரல் ஃபார்முலா ஆர் அல்கைல் குரூப்ஸ் அப்படிங்கிறது சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் ஒன் எக்ஸ், இதான் அவருடைய ஜென்ரல் ஃபார்முலா. இப்படி தான் இருக்கும். சிஎன் அப்படின்னா ஒரு என் ஈக்குவல் டு ஒன் அப்படி போட்டோம்னா எனக்குள்ளது சி ஹெச் ஃபோர் எக்ஸு போல் சிஎல்ஓ பிஆரோ போட்டுக்கலாம். இப்படி தான் வரும் சிஹெச் த்ரீ. இங்கே ஒன் போட்டால் டூ இன்டு டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ வந்துடும். சிஹெச் த்ரீ சிஎல் டூ இருந்துச்சுன்னா அதுமாரி யூகேஸ் ஜென்ரல் ஃபார்முலா சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ பாண்ட் எக்ஸ்னு வரும். இங்கே பாண்ட் எக்ஸ் இதுதான் ஹாலோ அல்கேன்ஸோடைய ஃபார்முலா. ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைட் டு ப்ரைமரி செகண்டரி, ப்ரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் செகண்டரி ஹாலைடு ட்ரெஷரி ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ண போகிறோம், கிளாஸ் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் டு விச் ஹைட்ரஜன் அட்டாச்சர், டைப் ஆஃப் கார்பன் டு விச் ஹாலஜன் அட்டாச்சர். ஹாலஜன் அட்டாச்சர் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கார்பனை பேஸ் பண்ணி ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி அப்படின்னு சொல்ல போகிறோம். ப்ரைமரி செகண்டரி ட்ரெஷரி பேசிஸ் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம், டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் டு விச் ஹாலஜன் அட்டாச்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வருங்க ப்ரைமரி ஹாலோ அல்கேன்ஸ். ப்ரைமரி ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னா நோட் பண்ணுங்கள், இதுதான் ஹாலஜன். ஹாலஜன் பாண்டட் கார்பன் பாருங்கள், சார் ஹாலஜன் பாண்டட் கார்பன் பாருங்கள், டூ ஹைட்ரஜனோட பாண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு அல்கைல் குரூப்ஸு. ஸோ தட் இஸ் ப்ரைமரி நட். அதே செகண்டரினா ஹாலஜன் பாண்டட் கார்பனில் ஒன் ஹெச் இருந்துச்சு அதுனா செகண்டரி. ஸோ நோ ஹெச் அப்படின்னா அது ட்ரெஷரி ஹாலஜன்ஸ். சிஎல்பிஆரை யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஹாலஜன் ஹாலோ அல்கேன்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைடு த்ரீ டைப்ஸ் பேசிஸ் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம், கார்பன் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் டூ விச் ஹாலஜன் அட்டாச், ஹாலஜன் அட்டாச் இருக்கிற கார்பன் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஹாலஜன் மீன் விச் இஸ் ஹாலஜன்
BR is collagen. BR collagen bonded carbon. Carbon, how many hydrogen? 2 hydrogen. So that is primary. So here Cl bonded carbon 1H, remaining 2 alkyl groups, that is secondary. So tertiary compounds means that I bonded halogen bonded carbon, no hydrogen, 3 alkyl groups. So carbon valency 4, carbon bonded with 4 neighbor atoms, neighbor groups. So next one, halogen bonded carbon, watch that, to which attached to higher number of hydrogen, 2 hydrogen is primary, 3 hydrogen, 2 or 3 primary. ரெண்டு ஹைட்ரஜன் தான் ப்ரைமரி, ஸோ 3 ஹைட்ரஜன் தான் ப்ரைமரி தான், 1 ஹைட்ரஜன் தான் செகண்டரி, ஹைட்ரஜனே இல்லைன்னா அது டெர்ஷரி ஹார்மோன்ஸு. ஸோ இதுமாரி ஹைட்ரஜனை அனதராக கிளாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நாமன் கிளச்சர் பார்க்க போகிறோம். நாமன் கிளச்சரை பொறுத்த வரைக்கும் காமன் நேம் சிஸ்டம் இருக்குது, ஐயூபேக் நேம் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் காமன் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஐயூபேக் நேம் பார்த்துக்கலாம். காமன் நேமை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காமன் நேம் என் பிரான்ச்சாக இருந்தால் ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியோ அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். காமன் நேம் பொறுத்த வரைக்கும் நார்மல் செயின், அதனால் என் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஐசோ, செகண்டரி, எஸ்இசி, டெர்ஷரி, நியோ. ஸோ இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு, காமன் நேமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. என் ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியோ அப்படின்லாம் இது ஒன் ஆஃப் தி ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. எப்போ வந்து நம்ம என்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம் ப்ரிஃபிக்ஸில், எப்போ வந்து ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியூ யூஸ் பண்ணால் சொல்கிறேன். என் எப்படின்னா ஒரு நார்மல் செயினாக இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் செயின்ஸ் பிரான்ச் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா மோர் தென் 3 கார்பன் வரும்பொழுது ப்ரிஃபிக்ஸில் என் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசோ, செகண்டரி, ட்ரெஷரி, நியோ இது எல்லாமே பிரான்ச்சில் வரும்பொழுது நம்ம மோர் தென் 3 கார்பனுக்கு மேலே வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிக்கலாம், அந்த ப்ரிஃபிக்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் நம்ம ஐசோ யூஸ் பண்ணோம், எப்போல்லாம் செகண்டரி யூஸ் பண்ணோம், எப்போல்லாம் ட்ரெஷரி யூஸ் பண்ணோம், எப்போல்லாம் நியூ யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம சொல்லித்தரலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் என் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி காமன் நேமை பொறுத்த வரைக்கும் அல்கைல், ஐ மீன்ஸ் தட் அல்கைல் ஃபாலோட் பை ஹாலைடு தான் நேம் ப்ரொசீட் பண்ணும். ஹாலைடு, மெத்தில் குளோரைடு, எத்தில் குளோரைடு, ப்ரொப்பைல் குளோரைடு அப்படின்னா ஹாலைடு தான் நேம் சொல்லணும். ஹாலைடு ஃபார் எக்ஸாம்பிள் CH3I அப்படின்னா மெத்தில் அயோடைடு, CH3 அப்படின்னா மெத்தில், ஒரு கார்பன்னா மெத்து, ஸோ மெத்தில் அயோடைடு. ஸோ CH3 CH2 பாண்டு BR, BRனா ப்ரோமைடு. ஸோ எத்தில் ப்ரோமைடு, எத்தில் ப்ரோமைடு, ரெண்டு கார்பன்னா எத்து, ஸோ எத்தில் ப்ரோமைடு, இப்படி தான் காமன் நேம் ப்ரொசீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது பேர் என்னது, 3 கார்பன் இருக்குது, ஸோ ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் N, ஸோ N ப்ரொப்பைல் ஃப்ளூரைடு, N அப்படிங்கிறது நார்மல் செயின், ஸோ நார்மல், ஸோ அதெல்லாம் நார்மல் செயின் பிராஞ்சாக இல்லை. ஸோ N ஹைபன் ப்ரொப்பைல் ஃப்ளூரைடு. ஸோ ஃபட் பட் ஆனால் இங்கே பாருங்கள் அதே 3 கார்பன் தான், ஆனால் ஃப்ளூரின் என்னது பிராஞ்சில் இருக்குது. ஸோ எப்போ நம்ம வந்து ஐசோங்கிற வேடி, இங்கே ஐசோங்கிற ப்ரிஃபிக்ஸ் வேடி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசோங்கிற ப்ரிஃபிக்ஸ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே என்னங்கிற ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என் அண்டு ஐசோ அப்படின்னா, என்னென்னா கண்டிப்பாக பிரான்ச் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக இருந்துச்சுன்னா என் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே பிரான்ச்சு ஃபார்ம் யூஸ் பண்ணும்பொழுது எப்போ பிரான்ச்சாக இருக்கும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். ஸோ 3 கார்பனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், CH3 CH CH3. ஸோ இதில் பாண்ட் ஃப்ளூரின் இருக்குது. ஸோ தட் ஃப்ளூரின் பாண்ட் கார்பன் நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கலாம், இது லாஸ்ட் கார்பன் வச்சுக்கலாம். லாஸ்ட் கார்பனுக்கு செகண்ட் கார்பனில் CH3 குரூப்ஸ் இருந்தால் அது பேர் ஐசோ, இந்த பிளேஸ் பேர் தான் ஐசோ ப்ரொப்பைல் நடத்தும், அந்த பேர் ஐசோ ப்ரொப்பைல் ஃப்ளூரைடு. ஐசோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா CH3 குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள், BR இருக்குது, இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், இது கடைசி கார்பன். லாஸ்ட் கார்பன் முந்தைய கார்பனில் CH3 குரூப்ஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன்ஸ் CH2 CH CH3, திஸ் ஒன் இஸ் ஐசோ, இப்படி பிரான்ச் இருக்கணும். எக்ஸாக்டாக அந்த CH3 குரூப் வந்து லாஸ்ட் செகண்ட் கார்பனில் இருந்தால் மட்டும்தான் அது ஐசோங்கிற வேடை யூஸ் பண்ணணும். ஸோ BR பாண்ட் கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன், லாஸ்ட் கார்பன் முந்தைய கார்பன், இந்தமாரி குரூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஐசோங்கிற வேடை யூஸ் பண்ணணும். இதே சேம் CH3 வேறு எங்கேயாவது ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது ஐசோவே கிடையாது. ஓகே, இது பேர் ஐசோ பியூட்டைல் ப்ரோமைடு. ஸோ திஸ் ஒன் இஸ் ஐசோ, CH3 CH2 CH CH3 BR, இது ராங், இது ஐசோ கிடையாது. இந்த CH3 குரூப் எங்கே இருக்கணும், எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் தான் இருக்கணும், இந்த கார்பனில் தான் இருக்கணும். ஐ மீன்ஸ் லாஸ்ட்டுக்கும் முந்தைய கார்பனில் தான் CH3 குரூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஐசோ. இட் இஸ் நாட் ஐசோ, இது இட் இஸ் நாட் என்னது ஐசோ கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் CH3 எக்ஸாக்டாக இந்த லாஸ்ட்லேயே ஐடென்டிக்கல் குரூப் ஒரே இப்படி இருக்கணும், இந்த குரூப்ஸ் தான் ஐசோ.
இது பேர் ஐசோப்ரோபைல், இப்படி இருந்தால் இது பேர் ஐசோபியூட்டைல், இப்படி இருந்தால் ஐசோபெண்டைல், ஸோ இப்படி இருந்தால் ஐசோஹெக்ஸ். இப்படி தான் போயிட்டுருக்கோம் தவிர இந்த குரூப்ஸ் வேறு இடம் மாறவே கூடாது. ஸோ இது இதுதான் ஐசோட பொசிஷன்ஸ், எக்ஸாக்டாக அதுதான் ஐசோடைய பொசிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், தெரியும் நமக்கு சீல் பாண்டில் ஃபஸ்ட்டு கார்பன் லாஸ்ட்டு கார்பன் இந்த பேரானது ஐசோ. எல்லா கார்பனையும் சேர்த்துக்கணும். ஐ காமன் ஐயூபெக் நேமில் தான் அந்த பிராஞ்சில் சப்ஸ்டிடண்ட் நம்ம விட்டுட்டு மற்றதுக்கு நேம் சொல்லுவோம். ஆல் கார்பன் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஃபோர். ஸோ தட் இஸ் ஐசோபியூட்டைல். ஐசோபியூட்டைல் ஐசோ அப்படிங்கிறப்ப எப்போ யூஸ் பண்ணோம்? இந்தமாரி இருந்தால் இந்த குரூப் சிஹெச்ரி மட்டும்தான் இருக்கணும், சிஎல்ஓ பிஆர்ஓ யாருமே இருக்கக்கூடாது. சிஹெச்ரி குரூப் மட்டும் லாஸ்ட் செகண்ட் கார்பனில் இருந்துச்சுன்னா அது பேர் ஐசோன்னு சொல்லுவோம். லாஸ்ட் செகண்ட் கார்பன், ஓகே, லாஸ்ட் செகண்ட் கார்பன் இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், சிஎல் பாண்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸோ அதில் நாலு கார்பன் இருக்குது. ஸோ என் பியூட்டைல் குளோரைடு, திஸ் ஒன் இஸ் ஐசோபியூட்டைல் குளோரைடு, என் ப்ரோப்பைல் ஃப்ளூரைடு, ஐசோப்ரோப்பைல் ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐசோங்கிறது இந்தமாரி தான் வரும். த்ரீ கார்பனில் மட்டும் இப்படி எழுதிக்கலாம், மற்ற ஃபோர் கார்பன்லாம் இந்தமாரி கான்செப்டில் வரணும். ஐசோ பெண்டைல் ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிஹெச், இங்கேயே சிஹெச் இருந்துடணும். இது ஐசோப்ரோப்பைல் இப்படி இருந்தால் ஐசோபியூட்டைல், இப்படி இருந்தால் ஐசோபெண்டைல் இப்படி இருக்கணும், ஐசோபெண்டைல் குளோரைடு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்டரி பியூட்டைல் குளோரைடு சொல்லியிருக்காங்க. செகண்டரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னா சிஎல் பாண்டட் கார்பன் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ஹெச் இருந்தால் நம்ம செகண்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் செயினாக இல்லை. ஸோ நார்மல் செயினாக இல்லாமல் நார்மல் செயினான்னு பாருங்கள், நார்மல் செயின் இருந்தால் ஐசோ யூஸ் என்ன யூஸ் பண்ணுங்கள், நார்மல் செய் இல்லாமல் ஐசோ ஒன் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஐசோ மீன்ஸ் சிஎல் பாண்டட் கார்பன் லாஸ்ட்டில் சிஹெச்ரி இருக்கணும், அப்போ தான் ஐசோ யூஸ் பண்ணும். அப்படி இல்லை சிஎல் இருக்குது, சிஎல் பாண்டட் கார்பனை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹவுமனி ஹைட்ரஜன், ஒன் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒன் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எக்ஸாக்டாக செகண்டரி தான். செகண்டரி நாலு கார்பன் இருக்குது, செகண்டரி பியூட்டில் குளோரைடு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் பாண்ட் சிஎல் சிஹெச் த்ரீ. சிஎல் பாண்டட் கார்பன் இது சிஎல் பாண்ட் கார்பன் ஒன் ஹைட்ரஜன், ஸோ தட் இஸ் ஆல்சோ செகண்டரி பியூட்டில் குளோரைடு. செகண்டரி பியூட்டில் குளோரைடு, செகண்டரி பியூட்டில் குளோரைடு. ஆனால் த்ரீ கார்பனில் மட்டும் ஆக்சுவலி இது இதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும், பட் ஆனால் அது செகண்டரி டைப்பு, பட் ஆனால் இது ஐசோ கான்செப்டில் வந்துடும். இதில் பார்த்தாலும் ஹலஜன் பாண்ட் ஹெச் வரும், ஆனால் த்ரீ கார்பனில் மட்டும் ஆக்சுவலி செகண்டரி டைப்பு, பட் ஆனால் அது ஐசோன் தான் வேர்டு யூஸ் பண்ணும். ஆனால் மோர் தென் த்ரீ கார்பன்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். த்ரீ கார்பனில் மட்டும் செகண்டரியும் ஐசோவும் ஒரே மாதிரி தெரியும். ஓகே ஆக்சுவலி செகண்ட் ட்ரைவு, பட் எனது ஐசோன்னு சொல்லணும். ஆனால் ஃபோர்த்து கார்பனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், இந்த சிஎல் பாண்டட் கார்பனை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ ஐசோ அப்படிங்கிற எக்ஸாக்டாக சிஹெச் குரூப் தான் இருக்கணும். ஆனால் ஐசோங்கிற இல்லாமல் வேறு பிரான்ஞ்சில் இருந்து சிஎல் இருந்தாலோ சிஎல் இருந்துச்சு அந்த சிஎல் பாண்டட் கார்பனை நோட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி ஐசோ அப்படிங்கிறது பிரைமரி டைப்ஸில் வந்துடும், ஐசோ என்னெல்லாம் பிரைமரி டைப்ஸில் வந்துடும். ஸோ அடுத்து செகண்டரி அப்படிங்கிறப்ப சிஎல் பாண்டட், அதே சிஎல் பாண்டட் கார்பன் நோட் பண்ணி பாருங்கள், சிஎல் பாண்ட் கார்பனை வச்சு தான் சொல்லணும். நோ ஹைட்ரஜன் கண்டிப்பாக இப்போ ட்ரெஷரி. ஸோ இப்போ ஹவுமனி கார்பன் டோட்டலி ஃபோர் கார்பன், ஸோ ட்ரெஷரி பியூட்டில் குளோரைடு. சம்படி பார்த்தீங்கன்னா சிஎல் உள்ள கார்பனையும் கன்சர்வ் பண்ண, சிஎல் உள்ள கூட சிஏயும் கார்பனாக கன்சர்வ் பண்ணுறாங்க, அது ராங். சிஎல்ங்கிறது அது கார்பன் கிடையாது, ஒரு சி தான், கார்பன் கிடையாது, நல்லா கிளியராக பார்த்துங்க. ஸோ ட்ரெஷரி பியூட்டில் குளோரைடு. ஸோ ரெண்டே எப்படி நேம் சொன்ன பாருங்கள், சிஎல் பாண்டட் கார்பனை வச்சு சொல்லணும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நீங்கள் என் சொல்லிக்கலாம். ஐசோங்கிற நான் ஒரு ரூல் சொல்லிட்டேன், இந்த இந்த இது மட்டும்தான் ஐசோட பொசிஷன், இப்படி இருந்தால் தான் ஐசோ பொசிஷன். ஐடென்டிக்கல் ரெண்டு சிஹெச்ரி ஒரே கார்பனில் இருந்தால் அது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா கூட ஐசோன்னு சொல்லிக்கலாம். செகண்டரி ட்ரெஷரி எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் ப்ரிஃபிக்ஸில் அப்படின்னா பிரான்ஜராக இருந்து சிஎல் பாண்டட் கார்பனாக இருந்து நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஎல் சிஎல் பாண்ட் கார்பனை பாருங்கள், சிஎல் எங்கே பாண்டாக இருக்குது அந்த கார்பன் நோட் பண்ணி பாருங்கள், அங்கே ஹெச்சே கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ட்ரெஷரி தான். ஹவுமனி கார்பன் டோட்டலி ஃபைவ் கார்பன் இருக்குது. ஸோ ட்ரெஷரி பெண்டைல் குளோரைடு, ட்ரெஷரி பெண்டைல் குளோரைடு. ஸோ அப்போ நம்ம கார்பன் நோட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்போ என் யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக என் கிடையாது, அது ஐசோவா நாட் ஐசோவும் பொசிஷன் வராது. அப்போ செகண்டரியாக ட்ரெஷரி நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே அப்போ செகண்டரி சொல்லியாச்சு, ட்ரெஷரி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியோ சொல்லியிருக்கோம். நியோ கான்செப்ட் அப்படின்னா அப்படியே ஐசோ குரூப் மேலே இன்னொரு சிஹெச்ரி இருக்கும், ஐசோக்கு மேலே இங்கே பாருங்கள் சிஹெச் த்ரீ. ஸோ இந்த அளவு இருந்தால் தான் இது ஐசோ பொசிஷன் சொல்லுவோம், சிஹெச் டூ ஸோ பிஆர். ஸோ அதே ஐசோ கீழே இருந்துச்சு அதேமாதிரி இன்னொரு ஐசோ பொசிஷனில் இன்னொரு ரெண்டு சிஹெச் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ட்ரெஷரி, இது பேர் நியோ பெண்டைல் ப்ரோமைடு. நியோ எப்போ யூஸ் பண்ணால் மினிமம் ஃபைவ் கார்பனுக்கு மேலே தான் நியோ வர சான்ஸ் இருக்குது, ஃபோர் வரைக்கும் நியோ வர சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ சிஹெச் த்ரீ ஒரு சிஹெச் இருந்தால் லாஸ்ட்டுக்கு செகண்ட் முந்தைய கார்பனில் ஒரே ஒரு சிஹெச் இருந்தால் அது ஐசோ, அதே இதில் இன்னொரு சிஹெச் இருந்துச்சுன்னா இது பேர் இந்த பிளேஸ் அப்படின்னா நியோ, இட்ஸ் நாட் ட்ரெஷரி. ட்ரெஷரி என்ன சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள், ரெண்டையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். சிஎல் பாண்டட் கார்பனில் ஹெச் இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே பிஆர் பாண்டில் ரெண்டு ஹெச் இருக்கும்.
சி பிஆர் பாண்டட் கார்பன்லேருந்து லாஸ்ட்டுக்கு முந்தைய கார்பனில் ரெண்டு சிஹெச் இருந்தால் நியோ, ஒரு கார்பன் ஒரு சிஹெச் இருந்தால் அது ஐசோ. டு அண்டர்ஸ்டாண்ட், நியோ அப்படிங்கிறது சிஎர் சிஎல்ஓ அல்லது சிஆர்ஓ பாண்டட் கார்பன்லேருந்து கடைசி கார்பனுக்கு முந்தைய கார்பனில் ரெண்டு சிஹெச் குரூப்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது நியோ. அதே ட்ரெசரியாக இருந்தால் சிஎல் பாண்டட் கார்பன்லேயே ஹெச் இருக்கக்கூடாது, செகண்டரியாக இருந்தால் ஒரு ஹெச் இருக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வினைல் குளோரைடு அப்படிங்கிற நல்லா நியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கா. நியோவையும் ட்ரெஷர் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு காம்பவுண்ட்ஸு. பிஆர் பாண்டட் கார்பனில் ரெண்டு ஹெச் இருக்கும், பிஆர் பாண்டட் கார்பனில் லாஸ்ட்டுக்கு முந்தையில் ரெண்டு சிஹெச் இருந்தால் தான் ட்ரெஷரி நியோ. ஸோ சிஎல் பாண்டட் கார்பனில் ஹெச்ஏ இல்லைனா நினச்சிக்கணும், ட்ரெஷரி யூஸ் பண்ணிக்கணும். வினைல் ஆல்ரெடி ஐ டோல்டு தட், சிஎல் பாண்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருந்தால் வினைல் குளோரைடு, பிஆர் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருந்தால் அது அல்லைல் அல்லைல் காம்பவுண்டு. ஸோ பிஆர் இருந்தால் ப்ரோமைடு, சிஎல் இருந்தால் குளோரைடு, அல்லைல் ப்ரோமைடு அப்படின்னா நம்ம நேம் சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலி ஹாலோ காம்பவுண்ட்ஸ், பாலி ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். பாலி ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் ஹாலஜன் இருக்கும். ஸோ ரெண்டு காம்பவுண்ட்ஸ், ரெண்டு ஹாலஜன் இருக்குது. ஸோ இது பேர் எத்திலின் குளோரைடு, இல்லை எத்திலின் டை குளோரைடு. இதோட பேர் என்ன, ரெண்டு கார்பன் இருக்கிறதால எத்திலின் குளோரைடு அல்லது எத்திலின் டைக்ளோரைடுன்னு சொல்லிக்கலாம். அடுத்து எத்திலின் குளோரைடு, எத்திலின் குளோரைடு அப்படிங்கிறது ஒரே கார்பனில் இருக்கணும், ஒரே கார்பனில் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஐ மீன் சிஹெச் த்ரீ சிஹெச், ஒரே கார்பனில் ரெண்டு சிஎல் இருக்குது, அதான் 1.1 டைக்ளோரோ ஈத்தேன் சொல்லுவாங்க, அதான் எத்திலின் குளோரைடு. ஒரே கார்பனில் இருந்தால் ஐ மீன் ஜெம் டைஹால்டுன்னு சொல்லுவாங்க, அவரோட பேர் வந்து ஜெம் டைஹாலைட், ஜென்ரலாக சொல்லுவாங்க ஜெம் டைஹாலைட்னா டூ ஹாலஜன்ஸ் அட்டாச்சர் சேம் ஹைட் அச்சு சேம் கார்பன், சேம் கார்பனில் தான் அட்டாச்சராக இருக்குது. ஓகே, தட் இஸ் எத்திலின் குளோரைடு அல்லது எத்திலின் டைக்ளோரைடு. திஸ் ஒன் இஸ் எத்திலின் குளோரைடு, டிஃப்ரெண்ட் கார்பனில் இருக்குது, ரெண்டு கார்பன் ரெண்டு ஹாலஜன்ஸ். ஸோ இதுமாரி இருக்கலாம், ஸோ இதுக்கெலாம் நம்ம நேம் சொல்ல முடியாது, பட் ஐயூபேக் நேம் வேணால் சொல்லிக்கலாம், இதுக்கெல்லாம் ஐயூபேக் நேம் சொல்லிக்கலாம். இதெல்லாம் மோர் தென் பிரான்ச்சில் அதிகமாகுது, ஸோ ஐயூபேக் நேம் வேணால் சொல்லிக்கலாம். ஓகே,